வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபுட்பாலர்ஸ். நேற்று நடந்த போர்ச்சுகல் வெர்சஸ் மொராக்கோ இந்த குவார்டர் ஃபைனல்ஸோட ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெண்டு டீம் ஆட போற மேட்சோட ப்ரிவியூ வீடியோல நான் சொல்லியிருந்தேன், மொராக்கோ இந்த டோர்னமெண்டோட பிக்கெஸ்ட் த்ரெட், பிக்கெஸ்ட் டார்க் ஹார்சஸ் இவங்க தான். ஏன்னா இவங்க இது வரைக்கும் லாஸே பண்ணலங்க. இவங்களோட கேம்ல போர்ச்சுகலுக்கு அகேன்ஸ்டா ரொம்ப கிளியர் கட்டா இருந்ததுங்க. இவங்களோட டிஃபென்சிவ் பத்தி நம்ம பேசணும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க மொராக்கோ டிஃபென்ஸ்ல. ஏரியல் பால்ல ஒன்னு கூட போர்ச்சுகலை வின் பண்ண விடவே இல்லைங்க. இவங்களோட ஃபார்வர்ட் பிளேயர் என்ன ஜீரிக்கு ஸ்கோர் பண்ண ஹைட் பாத்தீங்கன்னா 2.78 மீட்டர் ஹைட் ஜம்ப் பண்ணி அவர் கோல் ஸ்கோர் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் பார்க் பஸ் அவ்வளவுதாங்க, பஸ்ஸை பார்க் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். போர்ச்சுகலால் கடைசி வரைக்கும் இவங்க கிட்டேருந்து பிரேக் த்ரூவே பண்ண முடியலங்க. எக்ஸ்ட்ரா மினிட் 8 மினிட்ஸ் கொடுத்து இவங்களால பிரேக் த்ரூ பண்ண முடியல. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா வாரியர் மென்டாலிட்டிங்க. நேற்று இவங்க விட்டே கொடுக்கலங்க, எங்களை தாண்டி உங்களால் போக முடியாது, நீங்கள் எவ்வளோ பொசிஷன் வேணால் வச்சுங்க, நீங்கள் என்ன வேணால் பிளே மேக்கிங் பண்ணுங்க, என்ன வேணால் கீ பாஸ் போடுங்க, பட் ஆனால் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்றதுல கிளியர் கட்டாக இருந்தாங்க. கடைசி வரைக்கும் இதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. கடைசி வரைக்கும் போர்ச்சுகலாலையும் ஒன்றுமே பண்ண முடியலங்க. பட் ஆனால் போர்ச்சுகலில் பெப்பே இந்த வயசுல அவர் எல்லாம் ஃபுல் எஃபர்ட் போட்டு விளையாடிருந்தாங்க. பட் ஆனால் சம் ரெஃபரி டிசிஷன் வந்து போர்ச்சுகலுக்கு ஃபேவரட்டாக அமைந்தாங்க சொல்ல முடியும். பட் ஆனால் மொராக்கோ இந்த வின் வந்து இதனால தான் எடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. தே டிசர்வ் ஃபார் வேர்ல்ட் கப்புங்க. வேர்ல்ட் கப் வின்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து குவாலிட்டி இருக்குங்க. ஆனால் போர்ச்சுகல் இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் அவங்க டீம் வந்து ரொம்ப கொலைட் ஆகிட்டாங்க, அதுதான் நான் சொல்லுவேன். சீக்கிரத்தில் மனசை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த ரெண்டு டீமுக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க டீம் மேனேஜர்ஸ் தாங்க. மேனேஜர்ஸ் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்டு கேம் பிளேயர்ன்றத நேற்று மொராக்கோவோட மேனேஜரை பார்த்தாலே நம்ம எல்லோரும் தெரிஞ்சிருங்க. ரொனால்டோ மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் கேம் பிளேயர், ஒரு கிளப் லெஜெண்ட், ஒரு நேஷன் லெஜெண்ட் உங்களுக்கு எவ்வளோ பண்ணியிருப்பார், அவரை நீங்கள் பெஞ்ச் பண்ணது ஏன்னு தெரியல. செகண்ட் ஹாஃபில் செட் பண்ணிங்க, அவருக்கு பாலும் போடலை, அவரை கீ பிளேயர்ஸும் பண்ண விடலை. இதனால தாங்க போர்ச்சுகல் லாஸே ஆனாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் ஃபார் யுவர் ஆல் ஃபேவரட் தமிழ் ஃபுட்பாலர்ஸ். லெட்ஸ் கோ.